ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுட்ஸ், சில ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால, ஃபுட்டில் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட மெமரி பவர், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் ஆகுன்றது சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னென்னலாம் நான் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோ நம்மளோட மெமரி பவருங்கிற கேட்டகரியில் வர வீடியோ பார்க்கலாமா? ஓகே, நான் சொல்ல போகிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அப்போ மெமரி பவர் பூஸ்ட் ஆகிடுமா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அப்படிங்கிறது மீனிங் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோக்கஸ் எக்ஸசைசஸ், அது மட்டும் இல்லாமல் மெமரி பவர் எக்ஸசைசஸ், அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கூடவே இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட மெமரி பவர், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம ஒமிட் பண்ணாமல் சேர்த்துக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற ஃபுட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணியிருந்தீங்களா, இனிமே ஒமிட் பண்ணாமல் அதை சேர்த்துக்கிறதுனால நம்மளோட மெமரி பவர், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் ஆகும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். என்ன இல்லைன்னா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் டீ சாப்பிட்றவங்களா? டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக சாப்பிட்லாம். டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட மெமரி பவர் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீயில் க்ரீன் டீ, எஸ்பெஷலி க்ரீன் டீ சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மதியத்துக்கு மேலே நம்ம டீ சாப்பிடவே கூடாது. ஏர்லி மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் டீ சாப்பிடணும், அதுக்கு மேலே நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டீ குடிக்கிறதுனாலும் காஃபி குடிக்கிறதுனாலும் நீங்கள் சாப்பிடலாம், எப்போ மார்னிங் டைமில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாப்பிடவே கூடாது டீ. அது வந்து உங்களோட ஸ்லீப்பிங்கை கெடுத்துருவோம். ஸ்லீப்பிங் ஹேபிட் இல்லை, பர்ஃபெக்ட் டைமிங் ஸ்லீப்பிங், அந்த ஸ்லீப்பிங்கை கெடுத்துருவோம். அதனால் உங்களோட ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். அதாவது பர்ஃபெக்ட் குவாலிட்டி டைம் ஸ்லீப்புங்கிறது மெமரி பவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஸ்லீப்பிங் ஹேபிட்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது குவாலிட்டி ஸ்லீப் இருக்கும், அதை கெடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா, டொமேட்டோ சேர்த்துக்குவீங்களா? டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணுங்கள். அதேமாதிரி பீட்ரூட் சேர்த்துக்குவீங்களா? டெஃபினட்டாக அதை கண்டினியூ பண்ணும். இந்த ரெண்டு விஷயமும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்கலன்னு இருந்தாலும் டெஃபினட்டாக சாப்பிடணும். அதாவது டொமேட்டோ வந்து சாதத்தில் இருக்கிறத ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை சாப்பிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இது வெஜிடபிள்ஸில். வெஜிடபிள்ஸில் இந்த ரெண்டு விஷயமும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு நல்லது. அது மட்டும் அதுக்கு அடுத்ததாக என்னென்னா, நட்ஸ். நட்ஸ்ன்னு போனீங்கன்னா அல்மண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட பாதாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வால்நட்ஸ் அண்ட் தென் ஹேசல் நட்ஸ், கிரவுண்ட் நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நட் சைட்ஸ் இருக்குல்ல, நம்ம சேர்த்துக்கணும். இது சேர்த்துக்கிறதுனால நம்மளோட பிரெயின் பவர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை சயின்டிஃபிக்காக நான் சொல்ல வரல, ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லலை. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது பிரெயின் பவர், மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட், அடுத்ததாக சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பம்ப்கின் சீட்ஸ் சேர்த்துக்கலாம், பம்ப்கின் பூசணிக்காவோட சீட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அதை சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட மெமரி பவர் பூஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் நம்ம கிரீன்ஸ், கீரை வகைகள். கீரை வகைகள்ல நமக்கே தெரியும், வல்லார கீரைங்கிறது ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வல்லார கீரை சேர்த்துக்கணும். புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பசலைக்கீரைன்னு சொல்கிறாங்க, ஸ்பினாஷ். அந்த பசலைக்கீரையை நம்ம சேர்த்துக்கிறதுனாலையும் நம்மளோட கீரை வகைகளில் இது மூணையும் நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளோட மெமரி பவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், பூஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து தான் நான்வெஜ் ஐட்டம் அப்படிங்கிறது போனீங்கன்னா, நான்வெஜில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். ஃபிஷ் சேர்த்துக்கலாம், கொழுப்பு நிறைந்த ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கிறதுனால நமக்கு மெமரி பவர் பூஸ்ட் ஆகும். அடுத்தது எக்கு சேர்த்துக்கலாம், எக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எக்கு வந்து நம்மளோட மெமரி பவரை பூஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் என்னென்னா ஃப்ரூட்ஸுக்கு வரும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்கள நீங்கள் ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவோம். ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போகிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இது உங்களோட இது ஹெல்ப் பண்ணும், உங்களோட மெமரி பவர், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஹெல்ப் பண்ணும். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னா, ஆரஞ்சு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அது சேர்த்துக்கிறதுனால நம்மளோட இது பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், இந்த விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிறதுனாலையும் நம்மளோட மெமரி பவர் பூஸ்ட் ஆகும். இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸில் எடுத்துருது. ஸோ ஃப்ரூட்ஸில் இந்த மூணு விஷயங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆயில் விஷயத்தில், ஆயிலில் நம்ம ஆலிவ் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கணும். அதே போல் கோகோனட் ஆயிலும் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்மளோட ஃபுட்டில் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒமிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இனிமேல் ஓகே, நான் இனிமேல் இதை கொஞ்சம் அடிஷ்னலாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மெமரி பவர் பூஸ்ட் ஆகும். ஒன்லி இதெல்லாம் சாப்பிட்றதுனால மட்டுமே என்னோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுமானா, டெஃபினட்டாக கிடையாது. அதுக்கு தான் சொல்லியிருக்கோம்,
ப்ரீவியஸாக ஃபோக்கஸ் எக்ஸசைஸ் பண்ணும், மெமரி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், மெமரி பவர் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு கூடவே இதுவும் பண்ணுங்கன்னா டெஃபினட்டாக மெமரி பவர் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரணும்னா டக்குன்னு உங்களுக்கு சப்கான்ஷியஸ்லேருந்து உங்களுக்கு கான்ஷியஸ்க்கு எடுத்து வந்து அது முன்னாடி கொடுப்போம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். படிக்கிறவங்க எஸ்பெஷலி மெமரி பவர் யாருக்கு வேணும், படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்கூல் காலேஜஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப மெமரி பவர் முக்கியம் அப்படின்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்களோட மெமரி பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா, இவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் கொடுத்த ஃபுட் ஐட்டம்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு. லவ் யூ ஆல்.